என்ன பண்ணலாம், வீடியோ எடுப்போம், எனக்கு ஒரு கான்டாக்ட் எடுப்போம், டூ ஸ்ட்ரோக் பற்றி பேசணும், பட்டு அது பேசலாம், கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இப்போ வண்டி வாங்குறதுனா இப்படி ஒரு த்ரீ திங்ஸ் வச்சு நம்ம பேசணும். வண்டி வச்சு எதாவது எடுக்கலான்னா என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சசரிஸ் வந்து கவர் பண்ணல டீட்டெயிலாக. சரி, ஸோ ஆக்சசரிஸில் போட்டுடலாம். ஹே காய்ஸ், V650 எல்லாரும் இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வண்டிக்கான ஆக்சசரிஸை என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா, என்னோட வண்டியில் இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், அது எதனால் நான் வாங்கினேன்னு நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ஒரு ஆக்சசரிஸ் வாங்கணும் அப்படின்னும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். தேவையில்லாததெல்லாம் வண்டியில் மாட்ட வேணாம். ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது அதுதான். நான் வந்து முன்னாடியெல்லாம் சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், வாங்கி மாட்டி அது பர்பஸே இல்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும் போது, நீங்கள் எதுலெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து தேவையான ஆக்சசரிஸை மாட்டி உங்களோட ட்ரிப்போ இல்லை ரைடோ இல்லை வந்து சிட்டியில் நீங்கள் ஓட்டுறக்கோ என்ஜாயபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். வண்டியில் நான் என்னென்ன ஆக்சசரி மாட்டியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதோட ரேட்டு முடிஞ்சளவுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேங்க. அது போக எத்தனை ஆக்சசரி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் உங்கள் வண்டியில் தேவையானது தேவையில்லாத ஆக்சசரிஸ் எதாவது மாட்டியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் இதில் நான் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எது நான் தேவையில்லாமல் மாட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் லுக்குக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோர் கேட்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேறு சகதியில் பாருங்கள், இப்போ நான் வந்து மலையில் ஓட்டினது டஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. இது கடியில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் க்ளீனாக தான் இருக்கும் உள்ளார் அப்படின்னும் போது, டஸ்ட் உள்ளார போச்சுன்னா ஃபோர் வந்து ஆயில் சீல் வந்து பிடுங்கி ஆயில் வெளியே வரக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் மெயின் அதை நான் மாட்டினேன். அது போக சம் கார்டுங்க, சம் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இன்ஜினில் வந்து ஆஃப் ரோடோ இல்லை வந்து ஸ்பீட் பிரேக்கரே ஹைட்டாக இருந்ததுன்னா அடி இன்ஜினில் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த சம் கார்டும் இந்த ஃபோர் கேட்டர்ஸும் மாட்டினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜனா, இது ஜனாலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி நான் ரிவ்யூக்காக கொடுத்தாங்க, ஸோ அதனால் இது பண்ணியிருந்தேன். ஸோ க்ரில்லும் இந்த ஆயில் கூலரும் வந்து பார்த்திங்கன்னா ஜனாலேருந்து வந்தது தான். ஜனாலில் வந்து இது ஒரு 1400 வருங்க, இது ஒரு 1500-1600 வருங்க. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது ரேஷ் கார்டு ஜனா தான், இது வந்து ஒரு 3200-300 வந்துச்சுங்க. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ப்ரொடெக்ஷன், இது ஒரு ப்ரொடெக்ஷன், இது ஒரு ப்ரொடெக்ஷன், இதுவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்சசரி தான். ஸோ இதெல்லாமே வண்டியை வந்து நம்ம ஒரு விதத்தில் வந்து காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். மெயினாக ஹெட்லைட்டும் வந்து இது டேமேஜ்லேருந்து காப்பாற்றலாம். ஒரு கல்லோ இல்லை வந்து ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா இங்கே தான் படும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெட்லைட் வந்து அடிப்படாமல் இருக்காங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இது. நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டி. ஸோ விசிபிலிட்டின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இது எல்இடி லைட்ஸுங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் லைட் வந்து அந்தளவுக்கு வந்து பவராக இருக்காது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் எல்இடி லைட் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் வந்து லோக்கல் கம்பெனி, நம்ம கோயம்புத்தூர் கணவாயில் தான் செய்கிறாங்க, ஆனால் நல்லாயிருக்கு. பட் நான் மாட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு 20-30 ரூபா கிளாம்ப் வச்சு மாட்டி வயரிங் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் ஏன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இதுதான் அந்த எல்இடிஸ். ஸோ நல்லாவே பிரைட்டாக இருக்குது. இது ரெண்டும் நான் போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு நைட் விஷன் வந்து நல்லாவே வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ ஹைவேஸ்லாம் நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணிப்பேன், சிட்டியில் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இந்த விண்ட்ஷீல்டு, ஸோ இதுவுமே வந்து ஒரு விசிபிலிட்டி தான். ஒரு ஹை ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கும் போது இந்த வண்டி கண்டிப்பாக நான் வந்து 100, 120, 140 அந்த ரேஞ்சில் தான் ஓட்டுவேன் ஹைவேஸில். அப்படிங்கும்போது விண்ட் பிளாஸ்ட் வந்து நம்ம செஸ்ட்டில் பட்டுப்பட்டு நம்ம டயர்டாகும், அது வந்து இதுலேருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு வாங்கினேன். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினதுங்க, கிளாசிக் வச்சிருந்தாரு, அதில் மாட்டியிருந்தாரு. கிளாசிக்குக்காக வந்து ஒரு மாடலில் அப்புறம் நிறுத்திட்டாங்க, என்ன ரீசன் தெரியல. அந்த ஆக்சரி நான் அவர்கிட்ட இருந்து வாங்கினேன், ஒரு செகண்ட்ஸ் ஒரு ரேட்டுக்காக நான் அப்படி வாங்கினேன். நீங்களே அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார், பட் நான் வந்து ஒரு ரேட்டு கொடுத்து நான் வாங்கிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதான் இது ஒரு அன்பளிப்பான ஒரு கிஃப்ட்னு வச்சுக்கலாம் எனக்கு. அண்ட் இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா, இந்த எல்இடியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு 250, இது ஒரு 250 வந்துச்சுங்க. வயரிங்லாம் சேர்த்துனா அது ஒரு 200 வரும், லேபர் சார்ஜ் ஒரு 200, ஒரு 600 சம்திங்கில் பட்ஜெட்டில் முடிஞ்சு இந்த எல்இடி செட்டப் கம்ப்ளீட் எனக்கு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார், ஹேண்டில் பாரோட ரேட் பார்த்தீங்கன்னா 400 தான் வந்தது. நானே தான் மாட்டினேன் இந்த ஹேண்டில் பார் ஃபுல்லாக, அதனால் லேபர் சார்ஜ் அதெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ வரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பார் அண்ட் வெயிட்டும் நான் வந்து மாட்டினேன், இது ஒரு தனியாக அது ஒரு 150-200 சம்திங் வந்துச்சு. அண்ட் அந்த வெயிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பார்க்கு வந்து வைப்ரேஷன் இன்னும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஒரு பேலன்ஸிங் கிடைக்கும். அது நம்ம கிளாசிக்கெலாம் வந்து ட்ரெண்ட்ஸ்லேயே பழைய கிளாசிக்கில் அந்த ஒரு பார் ரெண்டு வெயிட்டு தான் இது. ஸோ ஹேண்டில் பார் கம்ஃபர்ட்டுக்காக மெயினாக மாட்டினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு என்னென்னா டஸ்ட் ப்ரொடெக்டர். ஸோ நம்ம அந்த டஸ்ட் வந்து இந்த லிவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ராயல் என்ஃபீல்டு இப்படி வராது, வண்டியிலேருந்து வரும்போது இது வராது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது வந்து தனியாக வாங்கினது, அது பஜாஜில் வந்து பல்சர் இந்த வண்டியிலலாம் இருக்கும் இல்லையா, ஆனால் அது கேட்டு வாங்கி நான் கிளச் லிவரில் நானே இது இன்சர்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச இந்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிளச் லிவர் நான் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கு கிளச் லிவர் மாற்றினதே இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆயிடுச்சு வண்டிக்கு. ஸோ 4 இயர்ஸ் இதே கிளச் லிவர் வச்சு தான் ஓடிட்டுருக்கேன். நல்லாயிருக்கு, ஃபங்க்ஷன் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சவுண்டு கூட உங்களுக்கு இன்னும் கேட்கல பாருங்கள். ஆனால் நான் அப்பப்போ ஆயில் லூபெல்லாம் பண்ணுறேன், ஆனால் கிளச் லிவர் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ மெயினாக இந்த ஒரு சின்ன டஸ்ட் கேப் போட்டனால டஸ்ட்டு சுத்தமாக உள்ளார போக மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் அப்பப்போ வாட்டர் ஸ்ட் பண்ணும்போது பண்ணிடுறேன். ஸோ இந்த சின்ன ஒர்க் வந்து இது ஒரு 50 ரூபீஸ் 30 ரூபீஸ் என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். சம்திங் வாங்கி போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கம்ஃபர்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 800 என்னமோ வந்துச்சுங்க, 600 800 ஏதோ சம்திங் வந்தது. ஓகே ஃபைன், பட் ஒரு 1 இயர் யூசேஜுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடம் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைட்டாக வந்து கட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு இருக்குது. இது அது சப்போஸ் ரொம்ப போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு கிரிப் வாங்கி போடலாம் அப்படின்னு தான் இருக்கேன், பார்க்கலாம். கைஸ் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும், அக்சசரிஸ் அப்படின்னுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வண்டி வந்து காசு கொடுத்து ஆன்ரோட் ப்ரைஸ்லேருந்து வண்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து ஆல்டர் சேஞ்ச் பண்ணாலும் அது ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடாக இருக்கலாம், இல்லை அக்சசரிஸாக இருக்கலாம், இல்லை லுக்குக்காக ஸ்டிக்கரிங் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஸோ வண்டி நம்ம ஸ்டாக்லேருந்து வாங்கினதுலேருந்து நம்ம என்ன சின்ன விஷயங்கள் மாற்றினாலுமே அது வந்து ஒரு அக்சசரிஸ்ன்னு சொல்லலாம், ஒரு கஸ்டம்னு சொல்லலாம், எது வேணால் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த மொபைல் ஹோல்டரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 something வந்துச்சு, BDSOP நினைக்கிறேன், ஒரு லோக்கல் சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ அது வாங்கினேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்குங்க, ஒரு ஹரிசான்டலாக வச்சுக்கலாம், வெர்டிகலாக வச்சுக்கலாம். நான் இதை வச்சு இப்போ கன்னியாகுமரி ட்ரிப் ஃபுல்லாமே இதை வச்சு தான் யூஸ் பண்ணேன், நல்லாவே இருந்தது, ஃபோன் எதுக்கும் டேமேஜ் ஆகலை. பட் இது உங்கள் ஐஃபோனர் தான் இது ரெக்கமெண்டட் இல்லைங்க, ஆனால் அதில் வந்து ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும் லென்ஸு, அது வந்து டேமேஜ் ஆகிடும் ஷேக்கனால். மற்றபடி ஆண்ட்ராய்ட் ஃபோன் நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் இருக்கக்கூடிய கேமராஸ் இருக்கக்கூடிய ஃபோன்ஸுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும், பட் ஐஃபோனுக்கு செட் ஆகாது, பார்த்துக்கோங்க. அப்புறம் இதிலே வந்து இன்பில்ட் சார்ஜர் இருக்கும், அதனால் ஒரு 300 400லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜரோட சேர்த்து கொடுத்துட்றாங்க இல்லையா, ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். இது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், இது வந்து யூஎஸ்பி சார்ஜர் தான், ஃபோன் ஹோல்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை தான் போட்டிருந்தேன். ஸோ இது அப்படியே இருக்குங்க, சார்ஜ் ஆகும் பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் இன்னொங்க ஒரு 50 ரூபான்னு நினைக்கிறேன் சம்திங் இதோ வந்துச்சு, அவ்வளோதான். சரி சொல்லி சும்மா போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் எரியும், பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதா, ஸோ வந்து நைட் டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு, அதுக்காக அப்படியே இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டர் கேன் ஹோல்டர், இது வந்து ஆட்டோக்கு மாட்டுவாங்க இல்லையா, அது வாங்கி மாட்டிருக்கேன், ஒரு 60 ரூபா என்னமோ தான் அங்கே வந்துச்சு, நம்மளே வீட்டில் சும்மா கட்டு கம்பி வச்சு அப்படியே மாட்டி விட்டேன். பட் என்னன்னா இது 2-3 ட்ரிப்பு 1-day trip வந்து வாட்டர் கேனில் வச்சுருப்பேன், குடிக்கிறதுக்கு இல்லை, பட் வந்து சும்மா வந்து எதாவது எமர்ஜென்சினா தண்ணி எது ஊற்றணும் அப்படின்னுங்கும் போது வச்சுக்கலான்ட்டு. பட் இது ரொம்ப ஆடுது, அப்புறம் ஒரு டைம் வந்து பார்க்கிங்கில் இடிச்சு இந்த இடம் லைட்டாக கிராக் ஆயிடுச்சு. அதனால் இது என்னை பொறுத்தவரையும் ஒரு யூஸ்லெஸ், இல்லைனா வந்து என்ன சொல்கிறேங்க, ஒரு வேஸ்ட் ஆக்சசரின்னு நான் நினைக்கிறேன், வாங்கி வேஸ்ட்டாக தான் இருக்குது. பெஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் தான் இருக்கேன், ஏன்னா என்கிட்ட ஹைட்ரேஷன் பேக் இருக்குது, ஸோ அதனால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது தான் ஐடியா ஆல்டர் பண்ணணும். ஸோ அதனால் இது போதிக்கு எனக்கு வந்து அவ்வளோ இது தேவைப்படலை. அடுத்து ஒன் ஆஃப் த மெயின் அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் நான் மாட்டினது. ஸோ இது வந்து எனக்கு வண்டி வந்து ஒரு வண்டி நம்ம ஓட்டுறோம், ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு சவுண்ட் இருக்கணும், ஒரு ரம்பிள்னஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு 270 degree கிராங்க் ஆர்டர் அப்படின்னுங்கும்போது இதுக்கான ஒரு ரம்பிள் சவுண்ட் எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்டில் அப்படியே அரெஸ்ட் ஆகிடுது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான், எனக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த எமிஷன் நாம்ஸ்னால வந்து இவங்க கில் பண்ணுறாங்க, நம்ம வண்டி வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னுங்கிறதே வந்து டோட்டலாக பேன் பண்ணுறாங்க. அதனால தான் நான் மெயின் அந்த எக்ஸாஸ்ட் நான் மாட்டினேன். ஸ்லிப் ஆன்ஸ் எக்ஸாஸ்ட்டு இதில் வந்து ஒரு மஃப்ளர் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ஸ்டாக்ல இருந்ததை எலிமினேட் பண்ணுறோம், அவ்வளோதான். பிரைமரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இங்கே இருக்கும், செகண்டரி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரும் மஃப்ளர் இருந்து ரிமூவ் பண்ணேன். ஸோ சவுண்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இன்னும் சவுண்டு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம், மோட்டோ விங்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி தருவாங்க, பட் லோகோ தரமாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. பட் லோகோவோட ஒரு ரெகுலரைஸ்டாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விங்ஸு இந்த எக்ஸாஸ்ட்டு தான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல அப்கிரேட். நியர்லி ஒரு 12-13,000 சம்திங் ஏதோ வருங்க அந்த ரேஷனில் இருக்கும், நீங்கள் அவங்ககிட்ட நேரில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லி சொல்லுவாங்க, கரண்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேடில் ஸ்டேஸ், ஏன்னா வந்து நம்ம டூரிங் பண்ணுற கான்செப்ட் தான் நான் பைக் மெயினாக வாங்கினதே, அப்படிங்கும்போது மெயினாக சேடில் ஸ்டே பார்த்துங்க. இது வந்து குவாலிட்டி, மெட்ராஸில் வந்து ஒரு கம்பெனி செய்கிறாங்க குவாலிட்டின்னு சொல்லிட்டு, அவங்க தான் மெயின் இது பண்ணாங்க. இதில் பெரிய ப்ளஸ் இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசான்டல் ஸ்டாண்டு தான். ஆனால் நம்ம பேக் அவ்வளோ வெயிட்டாக நம்ம வைக்கும்போது இந்த வெறும் வெர்டிக்கல் பிளேட்டு மட்டும் இருந்துச்சுன்னா பேக் அப்படியே ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும், தொங்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த ஹரிசான்டல் பிளேட் இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன் மெயினாக, ஏன்னா இதில் நல்லா இப்படி ரெஸ்ட் ஆகி உட்காந்துக்கும், ஸோ எவ்வளோ வெயிட் வச்சாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மாடல் பார்த்தேன். இது வந்து 1,900-950 சம்திங் வந்துச்சுங்க எனக்கு. அடுத்தது இந்த பேக் கேரியர், இந்த பேக் கேரியர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாருங்க, இந்த கேரியர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, ஸ்டாக் கேரியர், இது குவாலிட்டி கம்பெனி தான், இது வந்து எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது, அது வந்து இவ்வளோ தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன், ஏன்னா பேக்கில் கொஞ்சம் பெரிய பேக் வைக்கும்போது இந்த சின்னது வந்து பத்தாது, இவ்வளோ தான் லென்த் இருக்குமா, அதனால் என்ன பண்ணிட்டேன், லென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஒரு பெரிய டஃபில் பேக் இல்லைனா ஒரு ஸ்லீப்பிங் பேக் எதுனாலும் ஓகே, ஒரு பெரிய பேக்கை வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம், ஒரு 5-10 kg தாராளம் அதில் தாங்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான், வெல்டிங் ஒர்க்ஸில் கொடுத்து அவங்க பிளேட் வச்சு பண்ணி கொடுத்தாங்க எனக்கு, இது ஒரு 350 தான் ஆச்சு.
நெக்ஸ்ட் இது வந்து ரைடர் காம்பஸ். ரைடர் காம்பஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ப்ராடக்ட்ஸில் நிறையவே பண்ணுறாங்க, ஏர் மெஷ்ஷும் பண்ணுறாங்க. ஸோ குடி சீக்கிரத்தில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அவங்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சேடல் பேக்னு சொல்லலாம், ஸ்மால் சேடல் பேக். என்னோட டேங்க் பேக் இப்போ டேங்க் கவர் போட்டால் நம்ம மோஸ்ட்லி என்ன வச்சிருப்போம், அதை வந்து நான் இதில் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியோட சைட் லாக்கு, இது ஹெல்மெட் லாக்கு, பஞ்சி கார்ட்ஸ், கொஞ்சம் அழுக்கு துணி, அதாவது லைக் வண்டி துடைக்கிற துணி, இது மாதிரிலாம் வச்சிருக்கேன். ஸோ இது ஒரு நீட்டாக இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ டேங்க் க்ளீனாக இருக்குமா, ஸோ அதனால தான் இது மெயினாக இது வாங்கி வச்சிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு, இது ஒரு 1000 சம்திங் வரும். ஸோ ரைடர் காம்பஸ் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் நான் வாங்கினது எல்லாமே நான் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன ஆல்ட்ரேஷனாக ஸ்டிக்கரிங் தான். ஸோ இங்கே அந்த இன்டர்செப்டர்ங்கிறத நான் பிளாக் கலரில் ஒட்டிட்டு அதனால் எனக்கு பிடிச்ச நம்பர் 7. ஸோ அது மாதிரி இன்ஸ்டா ஐடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேக் சைடில் என்னோடய சேனல் பேர் இருக்கும், ஃப்ரெண்ட்லி அதே மாதிரி சேனல் பேர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 200 சம்திங் ஆச்சுங்க, 200-250 என்னும் போது ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்டாக்லேருந்து மாற்றினது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸு, டயர்ஸு, இது ரெண்டும் நான் வரேன். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரால்கோ இப்போது முடியிருக்காச்சுங்க, இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னுமே தேஞ்சிரும். ஸோ டயர் பேக் டயர் மாற்றுற கண்டிஷனில் தான் இருக்குது. பிரேக் பேட்ஸ் பார்த்திங்கன்னா நிக்காவி, நம்ம கோயம்புத்தூர் பிராண்டு தான், ஒன்று நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. பிரேக் பேட் இன்னுமே இருக்குது, டர்ட்டாக இருக்கனால உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் பிரேக் பேட் உண்மையில ஒர்த்து தான். ஒரு 400 ருபீஸ் பட்ஜெட்டில் எனக்கு முடிஞ்சது. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரிஜினல் வந்து உங்களுக்கு 2500 வரும், எனக்கு இது 400. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. எனக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரால்கோ ஸ்பீட் பிளாஸ்டர் தான் போட்டிருக்கேன், இது புதுசு தான், மாற்றி ஒரு 5-6 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நல்லாவே பட்டன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேடும் பார்த்தீங்கன்னா நான் சிபிஆர் 250 ஒரிஜினல் ஹோண்டாவோடது வாங்கி போட்டு அது ஒரு 1000 ருபீஸ் வந்தது. ஸோ அகெயின் ஃப்ரண்ட் வந்து 2500 வரும் ஒரிஜினல், பட் நான் வந்துட்டு 1000 ருபீஸில் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், நல்லாவே இருக்குது, எனக்கு இன்னி வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களுக்கு வேணா அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச டயர் ஒரு ஆஃப் ரோட் பட்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த ரால்கோ ஸ்பீட் பிளாஸ்டர் வாங்கினேன், ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து எனக்கு 1600 என்னமோ வந்தது, பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா 2600 சம்திங் வரும், ரால்கோ ஸ்பீட் பிளாஸ்டர் டயர்ஸ். அப்புறம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சீட்டு தான். ஸோ இந்த சீட்டை நான் கம்ப்ளீட்டாக ஆல்டர் பண்ணிட்டேன், ஏன்னா ஸ்டாக் சீட் வந்து நம்மளுக்கு சுத்தமாக முடியலங்க, பட் பெயின் நிறையவே இருந்தது, அதனால் வந்துட்டு ஒரு ஆல்டர் பண்ணி அந்த அதே ஸ்டாக் சீட்டை வந்து பெருசு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 1300-400 இந்த சீட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஆல்டர் பண்ணி போட்டுட்டேன். பின்னாடி கூட ஹைட் ஏற்றிட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சீட்டு ஹைட்டு பின்னாடி ஏற்றியிருக்கேன், முன்னாடி வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஸோ பல்கியான சீட்டு தான், பட் எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நான் வண்டியில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் எது உங்களுக்கு வந்து ஓகே ப்ரோ இது நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வண்டிக்கு நீங்கள் என்ன ஆல்டர் பண்ணிக்க அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து வண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஏர் ஃபில்டர் மாற்றலாம் இருக்கு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் போட்டால் வண்டி இன்னுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க முடியும், அதனால் அதுக்கு அது ஒன்று பார்க்கலான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்டிக்கரிங்கில் ஆல்ட்ரேஷன் எதாவது பண்ணலாமா, கஸ்டமைஸ் பண்ணலாமா லுக் வைஸில் அப்படிங்கிற யோசனையில் இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்ட்ஸ், இந்த ரிம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி பேக் மட்கார்டும் சரி, பேக் வீலும் சரி, அப்புறம் இந்த இன்ஜின் சைடு கேசஸ் சரி, இதெல்லாமே வந்து பிளாக் பண்ணலான்னு இருக்கேன், நான் நெட்டில் பார்த்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிளாக் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். ஸோ அது ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் அதையும் நான் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன், மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க, எனக்கு அதே போதும். வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் அ லாட், பை.